தெற்கு ரயில்வேயில் கடந்த 8 மாதங்களில் சரக்கு போக்குவரத்து வாயிலாக 2,319 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய தெற்கு ரயில்வே அதிகாரிகள், தெற்கு ரயில்வேயில் கூடுதல் சரக்குகளை கையாள்வது, பார்சல் ரயில்களை இயக்குவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் பயனாக சரக்கு ரயில் போக்குவரத்து பிரிவில் ஆண்டுதோறும் சராசரியாக 20% வரை வருவாய் அதிகரித்து வருகின்றன. நிலக்கரி, உரம், சிமெண்ட், தானியங்கள் போல் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களையும் அதிக அளவில் அனுப்பி வைத்து அதன் வாயிலாக வருவாய் ஈட்டி வருகிறோம். நடப்பு நிதி ஆண்டில் கடந்த மாதம் வரை 26.082 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு 2,319.25 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இதே காலத்தை ஒப்பிடுகையில் 16.52 கோடி ரூபாய் அதிகம். கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் தெற்கு ரயில்வே 3.289 மில்லியன் டன் சரக்குகளை கொண்டு சென்றுள்ளது. இதன் வாயிலாக 291 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இது 12 ஆண்டுகளில் மிக அதிகபட்சமாகும். இதேபோல் சரக்கு போக்குவரத்து வசதியை மேம்படுத்த கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ரயில்களில் சரக்குகளை அனுப்ப பல தனியார் நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தி வருகிறோம். நீண்ட கால அடிப்படையில் ரயில்களில் சரக்குகளை அனுப்புவோருக்கு கட்டண சலுகையும் அளிக்கப்பட்டு வருகின்றன என்று கூறினர்.